शुक्लांबरधरं विष्णुं शचिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विभुदैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशंकरं भाष्यकृतं यतीन्द्रं मध्येशिकं चापि नमामि विद्यै। ओं सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शांति शांति शांतिः। பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலா நன்னிலம் மறுவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பாடல் 167. மனத்தினால் எண்ணித்தானே வந்தது உலகமாகும், நினைத்திடில் அநேக லோக நிற்பத வரிவிலன்றோ, அனைத்தையும் கடந்தப்பாலும் அந்தமற்றறிவிதாமென்று எனைத்தனி விசாரித்திட்டால் ஏகமாய் நிறைந்தோனானே. சிஷ்யனுடைய எல்லா வினாக்களுக்கும் விடை கூறிய பிறகு இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை கூறுகின்றார். துக்க அபாவம், சர்வ காமாப்தி, கிருத கிருத்தியத்துவம், பிராப்த பிராபியத்துவம். துக்க அபாவங்கிறது சர்வதுக்க நிவர்த்தி, எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை. சர்வ காமாப்தி என்பது பரமானந்த பிராப்தி. கிருத்தியத்தன்மை என்பது செய்ய வேண்டியதை செய்து முடித்த நிறைவு. பிராப்த பிராபியத்துவம் என்பது அடைய வேண்டியதை அடைந்திருக்கின்ற நிலை. இனிமேல் அடைவதற்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் துக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லா விதமான ஆனந்தமும் பூர்ணமான ஆனந்தமானது இருக்கின்றது என்ற நிலைதான் ஞானத்தினுடைய பிரயோஜனம். அதுதான் முக்தி, வீடு பேறு மோக்ஷம் என்று சொல்லுகின்றோம். நான் பூர்ணன் என்பதால், நான் பூர்ணமானவன் என்பதால் துக்கமானது இல்லை, எனக்கு மரணம் இல்லை, மரணம் சார்ந்த துக்கம் இல்லை. எல்லா துக்கங்களுக்கும் பெரிய துக்கமாக, எல்லா துக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது மரண பயம்தான். மரணத்தினால் ஏற்படக்கூடிய துக்கம், இழப்புனால் ஏற்படக்கூடிய துக்கம், அல்லது இறப்புனால் ஏற்படக்கூடிய துக்கம். எனக்கு மரணம் இல்லை, நான் பூர்ணமானவன் என்கின்ற ஞானத்தினால எல்லா துன்பங்களும் போய்விடுகின்றன, எல்லா துக்கங்களும் போய்விடுகின்றன. அப்புறம் இந்த ஆத்மா ஆனந்தமயமானது, ஆனந்த சொரூபமானது என்ற ஞானத்தினால பேரின்பமானது கிடைக்கின்றது. இந்த ஆத்மாவிற்கு அந்நியமாக எதுவும் இல்லை, ஆத்மாவுக்கு வேறாக அந்நியமாக எதுவும் இல்லை, ஆத்மாவிடத்தில்தான் எல்லாம் இருக்கின்றன, ஆத்மா பூர்ணமானதாக இருக்கின்றது, ஆத்மா ஆனந்தமானதாக இருக்கின்றது. ஆகவே நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டவுடன் நான் பூர்ணமானவன், நான் ஆனந்தமானவன். ஆகவே ஆனந்தத்தை புற விஷயத்திலிருந்து எதிர்பார்ப்பதற்கு இல்லை, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்புறம் ஆத்மாவிடத்தில் தான் அனைத்தும் இருக்கின்றது என்பதனால் அனைத்தும் என்னிடத்திலேயே இருக்கின்றன. என்னெல்லாம் உலகத்தில் இருக்கிறதுன்னு நினைச்சதெல்லாம் இந்த சரீரம் நான் நினைத்தபோது எனக்கு அந்நியமாக இருந்தது, இருக்கிறது, அதை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஆத்மாதான் அனைத்தும், நான் ஆத்மா என்று அறிந்து கொண்ட பிறகு அனைத்தும் என்னிடத்தில்தான் இருக்கின்றன. ஆகவே நான் அனைத்தையும் உடையவனாக இருக்கின்றேன், அனைத்தையும் அடைந்தவனாக இருக்கின்றேன். அந்த பொருள்களுக்குள்ள ஆனந்தம் இருக்கு. ஆகவே அந்த பொருள்களை அடைந்து நான் ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆத்ம ஞானத்திற்கு முன்னால் இருந்தது. இப்போ அந்த பொருள்களெல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கின்றன, நான் ஆத்மா, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். அதனால் அந்த பொருள்களை அடைகிறதுனால அதிலிருந்து எந்த இன்பமானது கிடைக்குமோ, அந்த பொருளுக்கே இன்பத்தை எது கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். அதனால் நான் வெளியே போய் பொருள் வழியாக உள்ளே போய் ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறது இல்லை, நானே ஆனந்தமாக இருக்கின்றேன், அந்த பொருளே என்னிடத்தில் தான் இருக்கின்றது. அதனால் வெளியே தேடிய ஆனந்தம் அது எனக்குள் ஆத்மாவாக இருக்கின்றது, நானே அதுவாக இருக்கின்றேன். அதனால் ஆனந்த பிராப்தி, சர்வானந்த பிராப்தி அல்லது சர்வ காமாப்தி. இதை சொன்ன உடனே சிஷ்யன் கேட்கிறான், இந்த ஞானத்திலேயே இருப்பது எப்படி? இந்த ஞானம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்குது. நான் அந்த ஆத்மா என்பதும் ஆத்மா பிரம்மம் என்பதும் பிரம்மத்திற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை என்பதும் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது, ஆனால் மனதை அதிலேயே நிறுத்துவது எப்படி என்று கேட்கின்றார். அதனால் 167வது பாட்டில் சொன்னார், அனைத்தையும் கடந்து அப்பாலும் அந்தமற்று அறிவு இதாம் என்று எனைத்தனி விசாரித்திட்டால். நான் ஆத்மா என்று இந்த ஏக்கமாக இருக்கின்ற அறிவு சுரூபமாக இருக்கின்ற ஆத்மாவை விசாரம் செய்தால் அது எல்லா நாமரூபங்களையும் கடந்து நாமரூப அற்றதாக, பிறப்பு இறப்பு அற்றதாக, பூர்ணமானதாக இருக்கின்றது என்று அறிந்து கொண்டால் ஏக்கமாய் நிறைந்தோன் நானே, எல்லாவற்றிலும் ஆத்மாவாக நிறைந்திருப்பவன் நானே, எங்கும் பூர்ணமாக இருப்பவன் நானே என்பது விளங்கும்னு சொன்னார். அந்த பூர்ணமான ஞானத்திலேயே எப்படி இருப்பது? ஏன்னா வகுப்பு முடிஞ்சா, வகுப்பை விட்டு வெளியே போனால் எல்லாம் மறந்து போயிடுது. அதனால் எல்லா துக்கமும், உலக விவகாரங்கள் வந்துடுது, எல்லா துக்கமும் வந்து விடுகிறது. இந்த ஞானம் மறைந்து போய் விடுகிறது. அப்போ இந்த ஞானத்தை மறக்காமல் அதிலேயே இருப்பது எப்படி? இந்த ஆனந்தத்தை மறக்காமல் அதிலேயே இருப்பது எப்படி? என்னுடைய சொரூபத்திலேயே நான் இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டார். அதற்கு இது விடை. அதனால் உபாயம், இந்த சர்வ காமாப்தி பெற உபாயம், ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இங்கே முடிவாக, முடிவுரையாக சாதனங்களை, சாத்தியத்தை சொல்லிட்டார். முடிவுரையாக அதற்கான சாதனங்களை ஒருக்க நிறைவுபடுத்தி முடிக்கின்றார். 168வது பாடல். அந்தவார் இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க, எவ்வாறு இருந்து கொண்டால் எனக்கு இது தெரியுமன் எண்ணில், எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கு இது தெரியும் எண்ணில், இந்த மூன்று அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில், அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே. அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க, எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கு இது தெரியும் என்று எண்ணில், இந்த மூன்று அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில், அந்தவாறு இருந்தும் நீயும் ஆனந்தம் அடையலாமே. அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க, நீங்கள் சொன்ன மாதிரி, முன் சொன்ன மாதிரி
ஏக்கமாக எப்பொழுதும் ஒன்றாக இருக்கின்ற அந்த ஆத்மாவிலேயே இருந்து கொண்டு பூர்ணமாக இருந்து கொண்டு ஆத்ம ஞானத்தில் இருந்து கொண்டு தன்னிடத்தில் இருந்து கொண்டு ஆனந்தம் அனுபவிக்க அந்த ஆத்மாவை ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்க எந்தவாறு இருந்து கொண்டால் இது எனக்கு தெரியும் எப்படி நான் வாழ்ந்தால் அந்த மனசு சொரூபத்திலேயே இருந்து சொரூபானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்க எந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அல்லது எந்த மாதிரியான சாதனைகளை நான் செய்ய வேண்டும் எதை நான் செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இப்படி ஒரு கேள்வி உனக்கு வந்தா இந்த மூன்று அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் இந்த மூன்று அவஸ்தைகளுக்குள்ளும் எழுகின்ற விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூன்று அவஸ்தை மூன்று அவஸ்தைகள் மாறி மாறி வருகின்றன நனவு கனவு உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளிலும் எழுந்திடும் விருத்தி நீக்கில் விருத்தி எண்ணங்கள் எழுகின்ற எண்ண ஓட்டங்கள் அவற்றை நீக்கினால் மூன்று விதமான எண்ணங்கள் மாறி மாறி வருகின்றன சாத்திகமான விருத்தி ராஜசமான விருத்தி தாமசமான விருத்தி விழிப்பு நிலையில் இந்திரியங்களோட சேர்ந்து மனோவிருத்தி கனவு நிலையில் இந்திரிய சம்பந்தம் இல்லாமல் கேவல மனோவிருத்தி ஆழ்ந்த தூக்கத்தில் அவித்யா விருத்தி தாமச விருத்தி அல்ல சாத்திக விருத்தியை சாந்த விருத்தின்னு சொல்லலாம் சாத்திகமான எண்ணங்கள் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் சாத்விகமான எண்ணங்கள் சாந்தமான எண்ணங்கள் பிரியமான இன்பமயமான எண்ணங்கள் சுகமான எண்ணங்கள் சாத்திக விருத்தி அப்புறம் அது மாதிரி ராஜச விருத்தி வருது ராஜச விருத்தி கோர விருத்தி கர்மாவை தூண்டுகின்ற விருத்தி ராகத்வேஷத்தோடு கூடிய விருத்தி அப்புறம் தாமச விருத்தி மூடம் மோகத்தை அடிப்படையாக கொண்டு மூடம் தூக்கம் பிரமாதம் இப்படி எழுகின்ற இந்த விருத்திகள் இந்த விருத்திகள்லாம் விழிப்பு கனவு உறக்கம் மூன்று அவஸ்தைகளிலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன இவைகளை நீக்கினால் சுருக்கமாக சொன்னால் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீக்கினால் எண்ணங்கள் தான் பிரவிற்த்திக்கு காரணமாக இருக்கின்றன அதனால் பிரவிற்த்தி இல்லாமல் இருக்கணும்னா எண்ணங்களை நீக்க வேண்டும் அப்படி எண்ணங்களை நீக்கினால் நீக்கி இருந்தால் எண்ணங்களை விளக்குவாயானால் அப்படின்னா என்னது எண்ணங்களுக்கு பின்னால் செல்லாமல் இருந்தால் எண்ணங்களுக்கு பின்னால் போனால் அது விருப்பு வெறுப்பாக ஆகும் அப்புறம் அது கர்மாவை தூண்டும் கர்மாவை தூண்டுனா கர்மாவை செய்யணும் கர்மாவை செய்தாக்க இன்ப துன்பங்கள் வருவது வரும் ஆகவே இந்த செயல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா செயலுக்கான தூண்டுதல் ராகத்வேஷம் இல்லாமல் இருக்கணும் ராகத்வேஷம் வராமல் இருக்கணும்னா இந்த விருத்திகள் பின்னால் செல்லாமல் இருக்க வேண்டும் விருத்திகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அதான் குணாதீதம் அப்படின்னு சொல்கிறார் நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன திரைகுண்ய விஷயா வேதாகா இந்த வேதங்கள் முக்குணங்களை அடிப்படையாக கொண்டது நீ குணம் கடந்தவனாக இருப்பாயாக ஆத்மா குணம் கடந்ததாக இருக்கின்றது நான் ஆத்மா என்று அறிந்து உணர்ந்து அந்த ஆத்ம சிந்தனையிலேயே குணங்களுக்கு இந்த குண காரியங்களான எண்ணங்களுக்கு சாட்சியாக இருப்பாயாக அதனால் எழுந்திடும் விருத்தி நீக்கில் விருத்திகள் எழுந்து வந்து கொண்டே இருக்கும் அவைகளை நீக்கிக் கொண்டே அவைகள் பின்னால் செல்லாமல் அதை விளக்கி அந்தவாறு நீயும் இருந்து அப்படி நீ இருந்தா ஆனந்தம் அடையலாமே வைராகிய சதகத்திலையும் இதே கருத்து தான் இப்போ சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த விருத்திகள் காமமாக சங்கல்பமாகுது சங்கல்பமாகுது காமம் வருது விருத்திகளை நீக்கிற பொழுது காமம் நீங்குது இந்த வாசனைகள் காமம் நீங்கினா வாசனைகள் நீங்குகின்றன வாசனைகள் இல்லாமல் சும்மா இருனா அமைதியாக இருத்தல் சும்மா இருத்தல் வாசனைகள் காமங்கள் விருத்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இருத்தல் அதனுடைய தூண்டுதல்களுக்கு ஆட்படாமல் இருத்தல் அப்போ வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டு இருத்தல் ஏதா குணாதீத்த நிலைன்னு சொல்லுகின்றோம் குணங்களை கடந்த நிலை குணங்களுக்கு சாட்சியாக இருக்கின்ற நிலை
அதுக்கு கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். அதனால் இந்த பாட்டில் சொல்லப்படுறது சர்வ காமாப்தி. சர்வ காமாப்திங்கிறதா சர்வானந்தம். இவ்வானந்தம் மனுடன் மனுட கந்தர்வன் என்னும் 131வது செய்யுளில் கூறியுள்ள பிரம்மானந்தமாகும். அதனால் இந்த பாட்டில் வித்யானந்தத்தை பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தார். அந்த வித்யானந்தம் என்ன அது எப்படிங்கிறதான் இந்த பாடல்களில் சொல்லுகின்றார். இந்த 133வது பாடலில் பிரம்ம வித்யானந்தம் மற்ற ஆனந்தங்களெல்லாம் சொல்லி 8 விதமான ஆனந்தங்கள் சொல்லி அதில் 7 விதமான ஆனந்தத்தை அங்கே சொல்லியிருந்தார். வித்யானந்தத்தை பிறகு சொல்லுகிறேன் சொன்னார். அந்த வித்யானந்த விளக்கம் தான் இங்கே வருது. வித்யானந்தம்ங்கிறது சர்வ காமாப்தி என்பது தான், அதுதான் பிரம்மானந்தம். அல்ல மனுடன் மனுட கந்தர்வன் என்னும் 131வது செய்யுளில் கூறியுள்ள பிரம்மானந்தம் ஆகும். இதுவே சர்வ காமாப்தி என்னும் வித்யானந்தம் ஆம். சர்வ காமாப்தி என்பது சர்வ காம அப்தி என பிரிபட்டு நிற்கும். இதன் பொருள் சர்வ ஆனந்தத்தையும் அடைதல் என்பதாம். எல்லா விதமான பூர்ணமான ஆனந்தத்தை முழுமையான ஆனந்தத்தை அடைதல். ஒருவன் தன்னிடத்தில் எல்லா பொருள்களும் இருந்தால் என்னெல்லாம் சுகத்தை தரக்கூடியதாக இருக்கோ அப்படி எல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறவன் அந்த பொருள்களால் என்ன ஆனந்தத்தை அடைவானோ அந்த ஆனந்தத்தை அடைந்திருக்கிற நிலை பொருள் இல்லாமலே. சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னனான சார்வ பௌமன் முதல் ஹிரண்ய கர்ப்பன் ஈராக உள்ளவர் இடத்து முறையே பரஸ்பரம் ஒன்றற்கொன்று 100 மடங்கு அதிகமாய் உள்ள ஆனந்தம் அனைத்தும். அதனால் இந்த பூலோகத்தில் சார்வ பௌமனாக இருக்கிறவன் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கிறோம். சகல தேசங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறவன், சர்வாதிகாரியாக இருக்கிறவன், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் உடையவனாக இருக்கிறவன், முழுமையான சுதந்திரம் உடையவனாக இருக்கிறவன், நல்ல இளமையும் ஆரோக்கியமும் நல்ல விவேகமும் அழகும் உடையவனாக இருக்கக்கூடிய ஒருவன் என்ன ஆனந்தத்தை அனுபவிப்பானோ இந்த பூலோகத்தில் ஒரு மனிதனால் அனுபவிக்க முடிந்த உச்சபட்ச ஆனந்தம் லௌகிக்க விஷயங்களை கொண்டு அந்த ஆனந்தம் அது தொடங்கி எல்லா லோகங்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பன் என்ற பிரம்மா அவர் வரைக்கும் என்ன ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தங்கள் ஒன்றுக்கொன்று 100 மடங்கு அதிகமானது என்பது உபனிஷத்தோட கருத்து. அதெல்லாம் அந்த ஆனந்த மீமாம்சையில் தைத்திரிய உபனிஷத்தில் வருது. அப்படி இந்த எல்லா ஆனந்தங்களுக்கும் மேலாக 100 மடங்கு அதிகமாயுள்ள ஆனந்தம் அனைத்தும் நிவர்த்தனான விவேகிக்கு உண்டாயினும் ஒரு வைராக்கியமுடைய ஞானிக்கு உண்டாகின்றது. அவ்வானந்தம் அனைத்தும் பிரம்ம அம்சங்களாய் அகண்டானந்தம் சித்தித்தலால் அதுவே சர்வ காமாப்தி ஆகும். அந்த ஆனந்தங்கள் அதற்கும் மேலான ஆனந்தத்தை இவன் அனுபவிக்கின்றான். அந்த ஆனந்தமெல்லாம் இந்த பிரம்மானந்தத்தோட ஒரு அம்சம்தான். அதில் இவன் பூர்ணமான பிரம்மானந்தத்தை அனுபவிக்கின்றான். அதுதான் சர்வ காமாப்தியா என்று வேதாந்த பரிச்சேதம் கூறுகின்றது. இந்த விருத்திகளை பற்றி சொல்லுகின்றார். விருத்தி எல்லா விருத்திகளையும் நீக்கினால் அப்படின்னா விருத்தி வந்து இந்திரிய விருத்தி, மனோவிருத்தி, அவித்யா விருத்தி என்று 3 பிரிக்கலாம். விழிப்பு நிலையில் இந்திரியங்களோட சம்பந்தத்தோட மனதில் ஏற்படுகின்ற விருத்திக்கு இந்திரிய விருத்தின்னு பேர். இந்திரிய சம்பந்தம் இல்லாமல் மனதில் மட்டும் ஏற்படக்கூடிய விருத்திக்கு மனோவிருத்தின்னு பேர். மனமும் இல்லாமல் அவித்யா மாத்திரமாக இருக்கக்கூடிய விருத்திக்கு அவித்யா விருத்தின்னு பேர். இதை வேறு மாதிரி சொன்னால் சாந்த விருத்தி, கோர விருத்தி, மூட விருத்தி எனினும் ஒக்கும். சாந்த விருத்தினா அதான் சாத்திக விருத்தி, கோர விருத்தி ராஜசகுணத்தினால் வரக்கூடிய விருத்தி, மூட விருத்தி தாமசகுணத்தினால் வருகின்ற விருத்திகள் எண்ணங்கள். வேதாந்த பரிபாஷையின் விஷய பரிச்சேதத்தில் ஜாக்ர அவஸ்தை இந்திரிய ஜன்ய விருத்தியோடு கூடியது. இந்த விழிப்பு நிலை இந்திரியங்களுடைய
இந்திரியங்களிலிருந்து தோன்றக்கூடிய விருத்தியோடு கூடியது. அப்படின்னா இந்திரிய சம்பந்தத்தினால பொருள்களால் கண்ணை திறந்து வெளியே பொருளை புறத்தில் பொருளை பார்க்குறோம். பொருளை பார்த்தோன்னா அந்த பொருள் சம்பந்தமான எண்ணமானது வருகின்றது. ஆனால் இந்திரிய ஜன்ய விருத்தினா இந்திரியங்களுடைய உதவியால் ஏற்படுகின்ற விருத்தி, அது ஜாக்கிரத் அவஸ்தையில். சொப்ன அவஸ்தை இந்திரிய அஜன்யமாகிய விஷயத்தை கோச்சரிக்கும் பிரத்யக்ஷமான அந்தக்கரண விருத்தியோடு கூடியது. இந்த சொப்னாவஸ்தை அப்படிங்கிறது இந்திரியஜன் இந்திரியம் அங்கே இல்லை, இந்திரியம் அங்கே செயல்படவில்லை. அப்படி பிரத்யக்ஷமான அந்தக்கரண விருத்தியோடு அந்தக்கரண விருத்திகள் மட்டும் இருக்கிறது சொப்னாவஸ்தை. சுழுத்தி அவஸ்தை அவித்தியை கோச்சரிக்கும் அவித்யா விருத்தியோடு கூடியது என்று எழுதப்பட்டிருக்கின்றமை காண்க. வேதாந்த பரிச்சேதத்தில் இந்த விளக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் குணாதீத்தம்னா என்ன அப்படின்னா, ஜாக்ரத் முதலிய அவஸ்தைகளில் எழுகின்ற விருத்திகளை ஒழித்தால் ஆனந்தம் அடையலாம் என்றமையில், இந்த விழிப்பு முதலான அவஸ்தைகளில் ஏற்படுகின்ற இத்தகைய விருத்திகளை எல்லா எண்ணங்களையும் நீக்கினால் ஆனந்தம் அடையலாம் என்று சொன்னதுனால, அவ்விருத்திகற்கு சாட்சியாய் விளங்கி குணாதீத்தனாய் நிற்பவனால் பிரம்மானந்தம் அடையப்படும் என்க. அல்ல, விருத்தி வருது, ஆனால் விருத்தியோடு தன்னை இணைத்து கொள்வதில்லை. நான் தான் மனசு, என் மனசில் இப்போ இந்த கோர விருத்தி இருக்குது, நான் கோர விருத்தியோடு இருக்கிறேன்னா, ஏதோ கோபத்தில் இருக்கிறார் காமத்தில் இருக்கிறார்னா, நான் கோபன், நான் கோபத்தோடு இருப்பவன், நான் கோபக்காரன் சொல்கிறான்ல, நான் கோபக்காரன் அப்படின்னு சொல்லி, அப்போ என்னது அந்த விருத்தியோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவன். அப்படி விருத்தியோட தன்னை அணு ஐக்கியப்படுத்தி கொள்ளாமல் விருத்தியை சாட்சியாக பார்க்கிறவன், விருத்திக்கு வேறாக இருந்து விருத்தியை பார்த்து கொண்டிருப்பவன், அப்படி இருக்கிறதா குணாதீத்தனாய் நிற்பனால் அவ்விருத்திகற்கு சாட்சியாய் விளங்கி குணாதீத்தனாய் நிற்பவனால் பிரம்மானந்தம் அடையப்படும். விருத்திகளுக்கு சாட்சியாக இருக்கிறது ஆத்மா. இந்த விருத்திகளெல்லாம் நீக்கி அந்த ஆத்ம அகண்டாக்கார விருத்தியினால் ஆத்மஸ்வரூபமாகவே நிற்பவனால் ஆத்மானந்தமானது அனுபவிக்கப்படுகின்றது, அடையப்படுகின்றது. இங்கே சமாதியில் ஒவ்வொரு விருத்தியாக யோகக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு சித்த விருத்தியாக நீக்கிட்டு கடைசியில் மிச்சம் என்ன இருக்கும், இந்த ஆத்மா மாத்திரம் இருக்கும். அந்த ஆத்மா மாத்திரம் இருக்கிற பொழுது ஆத்மானந்தமானது வெளிப்படுகின்றது, அந்த பிரம்மானந்தம் அடையப்படும் என்க. நவநீத சாரம் அப்படிங்கிற ஒரு நூலில் இதே குணாதீத்த லட்சணம் சொல்லுது. நேத்திரம் கண்டம் இருதயங்களை ஸ்தானமாக உடைய ஜாக்ர சொப்ன சுளுத்தி ஆகிய அவஸ்தாத்திரயங்களுக்கு விலக்ஷணமாய் இருப்பதே குணத்திரயங்களை கடப்பதாம். குணத்திரயங்களை கடக்கிறதுனா என்ன அதுனா, நேத்திரம் கண்டம் கழுத்து, நேத்திரம்னா கண்ணு கழுத்து, அப்புறம் இருதயம் ஸ்தானமாக உடைய ஜாக்ர ஸ்வப்ன சுசுப்தி ஆகிய அவஸ்தாத்திரயம். இந்த விழிப்பு நிலைங்கிறது நேத்திரத்தை ஸ்தானமாக கொண்டது, கனவு நிலைங்கிறது கழுத்த ஸ்தானமாக கொண்டது. மனசு எப்போ அங்கே இருக்குதுன்னு அப்படி அங்கேருந்து செயல்படுதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. விழிப்பு நிலையில் மனசு இந்திரியங்களில் இருந்தும், கனவு நிலையில் கழுத்தில் இருந்தும், ஆழ்ந்த உறக்க நிலையில் அந்த மனதானது ஹிருதயத்தில் ஒடுங்கியும் இருக்கின்றது என்பது விஷயம். அதனால் அந்தந்த அவஸ்தைகளில் அந்தந்த ஸ்தானத்தில் இருந்து செயல்படுகின்றது இந்த விருத்திகள் எண்ணங்கள் மனது. அந்த அவஸ்தாத்திரை அப்படிப்பட்ட அவஸ்தாத்திரயங்களுக்கு மூன்று அவஸ்தைகளுக்கும் வேறாக இருப்பதே குணத்திரயங்களை கடப்பதாம். இந்த மூன்றுக்கும் வேறாக இருக்கக்கூடிய சாட்சியாக ஆத்மாவாக மூன்றையும் அறிந்து கொண்டிருக்கின்ற மூன்றையும் பிரகாசிக்கின்ற ஆத்மாவாக தன்னை உணர்ந்து கொண்டு அது நான் என்று இருப்பது, அதுதான் குணத்திரயங்களை கடப்பதாம் என்றும். அப்புறம் ரிபுகீதையில் முக்குணமும் கடந்த பரபோதம் பெற்று மூதுணர்வாம் பரபிரம்மம் நானே ஆகி துர்க்குணமாம் எக்குணமும் தூரத்தள்ளி துகளற்ற குணாதீதன் நான் ஆனேன் ஐயா என்றும் கூறுவது இங்கு உணர்தற்பாலதாம். ரிபுகீதை என்ன சொல்லுது, ஒரு சிஷ்யன் சொல்கிற மாதிரி,
முக்குணமும் கடந்து இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மூன்று குணங்களையும் கடந்த பரபோதம் பெற்று பரபோதம் பிரம்மபோதம் ஆத்மபோதம் ஆத்ம ஞானத்தை பெற்று மூன்றும் கடந்ததாக மூன்றுக்கும் வேறாக குணாதீதமாக அல்லது குணரகிதமாக இருக்கின்ற ஆத்மா நான் என்று பிரம்மம் நான் என்ற மூதுணர்வாம் பரபிரம்மம் நானே ஆகி நான் அந்த பிரம்மம் நான் ஆத்மா ஆத்மா குணம் கடந்தது குணமில்லாதது அந்த ஆத்மா பிரம்மம் என்று இருந்து துர்க்குணம் என்னும் முக்குணமும் இந்த மூணு குணமுமே துர்க்குணம்தான் சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணுமே சம்சாரத்திற்கு பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது மூணு குணமும் மாயையின் குணங்கள் அதனால் இந்த மூன்று குணங்களையும் தூரத்தள்ளின அந்த மூன்றையும் விளக்கி துகளற்ற குணாதீதன் எவ்விதமான குறையும் இல்லாத மாசுகளும் இல்லாத குணாதீதன் ஆனேன் ஐயான் குணாதீதனாக நான் இருக்கின்றேன் அதான் விருத்திகளை தள்ளி இருத்தல் விருத்திகளுக்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவாக தன்னை உணர்ந்து சும்மா இருத்தல் அதான கஷ்டம் ஆமாம் குண அதீத குணாதீத்தன குணம் கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் குணாதீ குண அதீத்தல் குணாதீத்தன் ராகம் துவேஷம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஈர்ஷை அசூயை இடம்பம் டம்பம் தர்ப்பம் அகங்காரம் இச்சை முதலியன ஈண்டு விருத்திகளா இது சம்பந்தம் இது இதுதான் விருத்தின இந்த மாதிரி மனதில் ஏற்படுகின்ற இந்த உணர்வுகள் அதுதான் விருத்தின்னு பேர் அதனால் இப்படி மூன்று அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் அந்தவாறு நீயும் இருந்து ஆனந்தம் அடையலாமே எல்லா குணங்களையும் நீக்கி நீ இருந்தால் எல்லா குணங்களுக்கும் வேறானவன் நான் என்று நீ குணங்களின் பின்னால் செல்லாமல் இருந்தால் ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம் அதான் சும்மா இருத்தல்ங்கிறது உடலாலும் வாக்காலும் மனதாலும் செயலற்று இருத்தல் உடனே அடுத்த கேள்வி சிஷ்யன் என்ன கேட்பான் சரி இந்த விருத்தியை அடக்கிறது எப்படின்னா கேள்வி விருத்தி அடக்குனா ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம்னா அது சரி அந்த விருத்தியை அடக்கிறது எப்படி விருத்தியை நீக்கிறது எப்படின்னு அடுத்த கேள்வி 169வது பாடல் வாதனா வசத்தினாலே வருகின்ற விருத்தியெல்லாம் ஏதினால் அடக்கலாகும் என்றுதான் விசாரம் செய்யில் போதமாம் ராசன் தானாய் புந்தியையும் புலன்களெல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே வாதனா வசத்தினாலே வருகிற விருத்தியெல்லாம் ஏதினால் அடக்கலாகும் என்றுதான் விசாரம் செய்யில் போதமாம் ராஜன் தானாய் புந்தி ஐம்புலன்கள் எல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே வாதனா வசத்தினாலே வருகிற விருத்தியெல்லாம் வாசனையினால் வருகின்ற விருத்தி ஏற்கனவே புலன்கள் வழியாக நம்ம அனுபவித்த விஷயங்கள் பார்த்து கேட்டு உணர்ந்து அனுபவிக்கின்ற விஷயங்கள் மனதில் சம்ஸ்காரமாக இருக்கின்றது பதிவுகளாக இருக்கின்றன அதுக்கு தான் வாசனை அப்படின்னு பேர் உள்ளே இருக்கிற பார்க்குறோம் பார்த்த உடனே ஒரு அனுபவம் வருது அந்த அனுபவம் மனதில் பதிந்திருக்கின்றது அதுக்கு பேர் வாசனைன்னு பேர் அது என்ன பண்ணோம் அந்த வாசனை அப்புறமா மெல்ல மெதுவாக வெளியே வரும் அதனால் அது ஒரு விருத்தியாக ஆசையாக பரிணமிக்கும் ஏற்கனவே நேற்று சாயந்தரம் முத நாள் சாயந்தரம் ஒரு மசால் தோசை சாப்பிட்டோம்னாக்கா நல்லா சுவையாக இருந்தது அருமையாக இருந்தது நல்லா அந்த அனுபவம் ஒரு சுக
அனுபவம் உள்ள இருக்குன்னா. அப்போ இன்றைக்கி சாயந்தரம் அதே மாதிரி 7 மணி ஆன உடனே நேற்று அந்த கடையில் போனோமே, ஒரு மசால் தோசை சாப்பிட்டோமே நல்லா இருந்தது, இன்றைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னா அதான். அப்போ அது உள்ள அனுபவித்தது வாசனையாக இருக்குது, மீண்டும் அந்த சுகத்தை குறித்து அது வேண்டும் என்று மனதில் ஒரு விருத்தி வருகின்றது. அப்படி வருகின்ற விருத்திகள் எல்லாம் இப்படித்தான். நம்ம அனாதிகாலமாக அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே பதிவாகி இருக்கின்றது. அது இப்போ இருக்கக்கூடிய ஒரு புறச்சூழ்நிலைகளோட ஏதோ ஒரு சம்பந்தத்தில் அது தூண்டப்பட்டு ஏதோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு காரணி வெளியே இருக்குது. வெளியே இல்லைனாலும் ஏதோ ஒரு நிமித்தத்தில் அது உள்ளே இருந்து அது குண மாறுபாடுகளால் உள்ளே இருந்து அது வெளியே வருகின்றது, அந்த வாசனை வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்பட்ட உடனே அதுதான் எண்ணமாக பரிணமிக்கின்றது. அதனால் மனசு இப்படியே ஓடிக்கிட்டு தானே இருக்குது. மனசு ஏற்கனவே அனுபவித்த விஷயங்களை தொடர்ச்சியாக இப்போ புறத்தில் காட்சிகளை பார்க்குறோம். அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது ஏற்கனவே நமக்குள்ள சம்ஸ்காரமாக இருக்கிறது இந்த காட்சிகளால் ஒரு தூண்டப்பட்டு என்னெல்லாம் உள்ள வாசனை இருக்கோ அது வெளியே வருகின்றது, விருத்திகளாக வருகின்றது. அந்த விருத்திகளோட பின்னாடி போனோம்னாக்க அது புதிய செயலாக ஆகின்றது. இப்பளுடைய கர்மம் இப்போ பண்ணக்கூடிய கர்மாவுக்கு அது காரணமாக இருக்கின்றது. அது என்ன ஆகுது, அப்புறம் இப்போ ஒரு கர்மா பண்ணி ஒரு அனுபவம் வந்தால் அது திரும்ப உள்ளே போய் சம்ஸ்காரமாக வாசனையாக ஆகின்றது. அப்புறம் அது நாளைக்கு வெளிப்படுவதற்கா, நாளைக்கு அது விருத்தியாக வெளிப்படும். இப்படி சேர்ந்து 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 தான் நம்மளுடைய மனசில் புத்தியில் எண்ணற்ற சம்ஸ்காரங்கள், எண்ணற்ற வாசனைகள் இருக்கின்றன. அவைகள் அவ்வப்போடு வெளிவந்து நம்மை செயலில் தூண்டிக்கொண்டிருக்கின்றன. அதுதான் விருத்தி, அதான் மனசில் எண்ணமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது, வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி வருகின்ற விருத்திகளை எல்லாம், எல்லா எண்ணங்களையும், மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் ஏதினால் அடக்கல் ஆகும் என்றுதான் விசாரம் செய்யில். எதனால், எந்த சாதனத்தினால எப்படி இந்த விருத்திகளை அடக்கிறது. ஏன்னா இந்த விருத்திகள் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, விருத்திகள் தான் வந்து அந்த விருத்திகள் பலமாகின்ற பொழுது அது நம்மை செயலில் தள்ளுகின்றது. அதனால் காம ஏஷ குரோத ஏஷக ரஜோகுண சமுத்பவகன, எதனால் தூண்டப்பட்டு தான் விரும்பாமலே இந்த மனிதன் கர்மாவை செய்கிறான் அப்படின்னு கேட்டால் பகவான் என்ன சொல்கிறார், இந்த காமமும் குரோதமும் தான். காமம் குரோதம் எங்கேருந்து வருது, இந்த எப்படி வருது, இந்த விருத்திகளாகத்தான் வருது. அந்த விருத்திகள் எங்கேருந்து வருது, வாசனையிலிருந்து வருகின்றது. அதனால் இந்த காமக்ரோதம் வராமல் இருந்தால் செயல் இல்லை, காமக்ரோ விருத்திகள் வராமல் இருந்தால் காமக்ரோதம் இல்லை, வாசனை இல்லாமல் இருந்தால் விருத்திகள் இல்லை. அதனால் இந்த வாசனைகளை விருத்திகளை எப்படி அடக்கிறது, அல்லது வாசனை விருத்திகள் வந்தாலும் விருத்திகள் செயலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்திட்டாலே பிரச்சனை இல்லை. விருத்திகளை மட்டும் சமாளிக்கிறமால முடிஞ்சால், விருத்திகளை மட்டும் தொடர்ந்து சமாளித்து கொண்டு இருந்தால் காலப்போக்கில் அந்த விருத்திகள் குறைந்து விடும். ஏன்னா விருத்திகள் தொடர்ந்து நம்ம செயல்படுத்தப்படுத்த தான் அந்த விருத்திகள் வாசனை பலமாகுது, விருத்திகளும் பலமாகும். இப்போ இந்த விருத்திகளை செயலுக்கு கொண்டு போகாமல் விருத்திங்கிற நிலையிலேயே நம்மால் தொடர்ந்து நீக்கிவிட முடிந்தால், அது செயலுக்கு வராமல் வார்த்தையாக ஆகாமல் சொல்லாக செயலாக ஆகாமல் நம்மால் மனதிலேயே கட்டுப்படுத்திவிட முடிந்தால், உணர்வு லெவல்லையே, உணர்ச்சி நிலையிலேயே அதை அடக்கிவிட முடிந்தால் செயல் இல்லை. நம்ம மனசை மட்டும் நாம் சமாளித்தா போதும், அந்த மனசு தூண்டப்பட்டு செயலாகி ஆனால் புறத்தில் வரக்கூடிய விவகாரங்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கணும். உலகத்தையே நம்ம சமாளிக்கணும். அந்த வாசனை விருத்தியானது வார்த்தையாக செயலாக வெளியே வந்துட்டால் அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய பின்விளைவுகளை நம்ம சேர்த்து சமாளிக்கணும். நம்ம மனதிலேயே, நம்ம விருத்தி நிலையிலேயே அதை சமாளிக்க முடிஞ்சால், அதை கட்டுப்படுத்த முடிந்தால், அடக்க முடிந்தால், நீக்க முடிந்தால் புற விவகாரங்களில் பிரச்சனை இருக்காது. காமமோ கோபமோ மனதிலேயே நீக்கிட்டாக்கா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எப்போ செயலாகின்றதோ அப்போ தான் பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த மனதிலேயே அதை அடக்கிறது எப்படி, இந்த விருத்திகளை மனதிலேயே சமன்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டால், ஏதினால் அடக்கலாகும் என்று தான் விசாரம் செய்யில். எப்படி அடக்கலாம்னு ஆராய்ந்து பார்த்தா, போதமாம் ராசன் தானாய் புந்தி ஐம்புலன்கள் எல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே, சகலமும் தானே அடங்கும். என்ன வரினா, இந்த புத்தி அறிவு, அறிவுனால
ஞானத்தினால புலன்களை கட்டுப்படுத்தினால், புலன்கள்ங்கிறது மனசு புலன்கள் எல்லாம் சேர்த்து, உரனென்னும் தொட்டியா ஓரைந்தும் காப்பான், அதான் இங்கே உபாயம் சத்தஞ்சொலி இருக்கார். வேற உபாயம் இல்லை. உரனென்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்துனா, புத்திங்கிற அங்குசத்தினால புலன்கள் மனது இந்த யானைகளை எவன் அடக்குகின்றானோ, அப்படி அடக்கிறது தான் உபாயம். அதனால் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் தானே அடங்கும், சகல விருத்திகளும் தானே அடங்கும். விருத்திகள் தொடர்ந்து அடக்கப்பட்ட அந்த வாசனைகள் பலவீனம் அடைந்து காலப்போக்கில் வாசனைகள் இல்லாமல் போய்விடும். ஏன்னா விருத்திகள் செயலாகிற பொழுது மீண்டும் வாசனை ஏற்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனையானது பலமாக ஆகும். பார்க்க பார்க்க, திரும்ப திரும்ப பார்க்க 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 அந்த வாசனை பலமாக ஆகின்றது. அப்போ அது செயலுக்கு போகாமல் விருத்தி நிலையிலேயே தொடர்ந்து நீக்கி கொண்டு இருந்தால் வாசனையானது பலவீனம் அடையும், பலவீனம் அடைந்து வாசனையானது இல்லாமல் போய்விடும். அதனால் என்னென்ன போதமாம் ராஜன் தானாய் புந்தி, இந்த ஞானஸ்வரூபமாகிய ராஜா, இந்த புத்தியை ராஜான்னு உருவப்படுத்துகிற போதமாம் ராஜன், புத்தி அறிவாகிய ராஜா, இந்த ராஜாவுக்கு ஐம்புலன்கள் எல்லாம் தாதராய் இருக்க பெற்றால், ஐம்புலன்கள் அனைத்தும், ஐம்புல எல்லாம்ங்கிறது மனசு, மனசு புலன்களானது கட்டுப்பட்டு இருந்தால், ஞானரூபமாகிய ஆத்ம சாம்ராஜ்ய அரசனாகிய அரசனுக்கு அரசனாகி, நல்ல போதனாம் ராஜன் தானாய், இந்த ஜீவன், இந்த ஜீவாத்மா, இந்த முமுக்ஷுவானவன் ஞானத்தினால தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆத்ம சாம்ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவாக ஆகிவிட்டால், அரசனாகி, அதனால் அரசனாக இருந்து புந்தி ஐம்புலன்கள் எல்லாம், புந்திங்கிறது இங்கே மனசை குறிக்குது, புத்தி மனசு அனைத்தையும், விருத்திகள் தோன்றுகின்ற மனமும் அதை செயல்படுத்துகின்ற புலன்களும் இவைகள் யாவும் தாதராய் இருக்க பெற்றார். தாதர்னா தன்னுடைய ஆள், வேலை ஆள் அப்படின்னு அர்த்தம். தாதி அப்படின்னு சொல்கிறோம்ல, தாதிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், தாதினா வேலைக்கார பெண், அதனுடைய ஆண்பார் சொல் தாதர். தன்னுடைய வேலை ஆளாக, தன்னுடைய அடியாளாக, தன்னுடைய அடிமையாக, தனக்கு அடங்கி இருப்பனவாக, இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய வேலையாள் போல இந்த ஆத்ம ஞானிக்கு அவனுடைய புலன்களும் மனதும் கட்டுப்பட்டு இருக்க பெற்றால் சகலமும் தானே அடங்கும், எல்லாமே அடங்கிவிடும். அதனால் என்னென்னா கடைசியில் என்னென்னா சமம் தமம் தான். ஸோ வேதாந்தம் படிக்கிறதுக்கு சமதமாதி சாதனைகள் தான் சொல்கிறோம். புலனடக்கம் மன அடக்கம்னா அதே தான். அங்கே ஆத்ம ஜானம் இல்லாமல் ஒரு பயிற்சியோடு செய்தோம், இங்கே ஆத்ம ஜானத்தினால அதை பலம் பெற செய்திருக்கணும், பலம் பலப்படுத்தணும்னா இந்த புலன்களையும் மனத்தையும் ஆத்ம ஜானத்தினால கட்டுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து பண்ணால் சகலமும் தானே அடங்கும், எல்லாமே இந்த வாசனைகள் எல்லாம் அடங்கிவிடும். அப்போ விருத்திகள் அடங்கும், விருத்தி அடங்குச்சுன்னா சொரூபம் தானே விளங்கும், ஆத்மானந்தமானது விளங்கும். அதாவது பிரவர்த்தி இல்லாமல் இருக்கிறது. அப்படியும் அடக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு மற்ற கேள்வி. அதுவும் நடக்கலை, அதுவும் இந்த புத்தி ஆத்ம ஜானம் பலமாக இருந்து, பலமான ஆத்ம ஜானத்தினால் புத்தியை கட்டுப்படுத்த, புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதலை கட்டுப்படுத்தினா வாசனை நீங்கும்னா அது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதற்கு அடுத்த நிலையில் சாதனை சொல்கிறார். 170வது பாடல். விருத்திகள் அடக்க இன்னம் வினோதமாம் யோகத்தாலே, துருத்தி போலோது மூச்சை சுகமுடன் அடக்கி நிற்கும், கருத்ததற்கில்லை என்னில் காரண சரீரமாகி, பெருத்ததோர் அவித்தை தன்னை பிடுங்கிடில் அடங்குந்தானே. சமதமத்தினால மனதை புலன்களை அடக்கியிருந்தால் இந்த விருத்திகள் அடங்கும். சமம் தமம்ங்கிறத சொன்னார். இந்த பாட்டில் யோக சாதனையை சொல்லுகின்றார்.
அஷ்டாங்க யோக சாதனையை சொல்லுகின்றார். அது முடியவில்லை, முதல்ல இருந்து ஆரம்பி யமம் நியமத்திலிருந்து ஆரம்பித்து மனதை புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கான யோக சாதனைகளை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம்ங்கிற இந்த சாதனைகளெல்லாம் செய்து விருத்திகளை அடக்க வேண்டும், நீக்க வேண்டும். இல்லை விருத்திகள் அடக்க இன்னம் வினோதம் ஆம் யோகத்தாலே துருத்தி போல் ஊது மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும். இது ஒரு சாதனம். அதற்கு கருத்து இல்லை எனில், அது எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால், காரண சரீரமாகி பெருத்தது ஓர் அவித்தை தன்னை பிடுங்கிடில் தானே அடங்கும். இன்னொரு சாதனை விருத்திகள் அடக்க, இந்த விருத்திகளை அடக்க கட்டுப்படுத்த அடக்க வேண்டுமென்றால் இன்னம் வினோதமாம் யோகத்தாலே, சிறப்பான வினோதங்கிறது சிறப்பான கடுமையான யோக பயிற்சியினால் யோக சாதனைகளால். அப்போ அஷ்டாங்க யோக சாதனைகளால் யமம் நியமம் பிராணாயாமத்தை சொல்கிறார். துருத்தி போல் ஊது மூச்சை சுகமுடன் அடக்கில், சிரமம் இல்லாமல். இந்த கொல்லன் துருத்தி போல காற்று போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாசி வழியே சென்று வரும் சுவாசத்தை சிரமமின்றி முறையாக, அது முறையாக குருவிடமிருந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு பிராணாயாமத்தினால் கட்டுப்படுத்தினால், அதனால் இந்த விருத்திகளை நம்மளுடைய விவேகத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார். முதல்ல சமாதி சக்க சம்பத்திக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம், விவேக வைராக்கியம் சொல்கிறோம். விவேகம் விவேகத்தோட காரியம் வைராக்கியம், விவேக வைராக்கியத்தோட காரியம்னா சமாதி சக்க சம்பத்திகி. அப்போ விவேகத்தினால இந்த உலகம் உலக விஷயங்கள்லாம் அனித்தியமானது துக்கமயமானது அப்படிங்கிற அந்த விவேகத்தினால நித்திய அனித்திய விவேகத்தினால வைராக்கியத்தை அடைய வேண்டும். அந்த விவேக வைராக்கியத்தினால அனித்தியமான உலக விஷயங்களுக்கு பின்னாடி போகாமல் புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். இது முதல்ல சொன்னது. இப்போ என்ன சொல்கிறார், அப்படி இந்த விவேக வைராக்கியத்தினால அதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி இந்த மனோவிருத்திகளை விஷயத்தை நோக்கி போகாமல் என்னால் நிறுத்த முடியவில்லை என்றார். ஏன்னா புத்தி பலமாக இருக்கணும், விவேக வைராக்கியம் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இல்லை ஜென்ம மிருத்து துக்க தோஷ அனு வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம்னு, அப்படி அதை அனுதர்சனம் பண்ணிக்கொண்டே இருந்து விருத்திகளை செயலுக்கு போக விடாமல் நிறுத்தலாம். இல்லை அது கஷ்டமாக இருக்குனாக்க இந்த பிராணாயாம பயிற்சி, ஏன்னா பிராணன் கட்டுப்படுகின்ற பொழுது மனதும் கட்டுப்படும், பிராணனும் மரணம் தொடர்புடையது, அதனால் பிராணாயாம பயிற்சிகள் மூலமாக மனதை அடக்குதல். அதாங்க சொல்கிற யோகத்தாலே துருத்தி போல் ஊது மூச்சை சுகமுடன் அடக்கில், இந்த பிராணாயாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக மனோவிருத்திகளை குறைக்கலாம், என்ன ஓட்டத்தை குறைக்கலாம், நிற்கும் மனோவிருத்திகள் நிற்கும், அதனால் சுகமுடன் அடக்கில் நிற்கும் மனோவிருத்திகள் நிற்கும். அப்புறம் அது இல்லைன்னா முடியல, அதற்கு கருத்து இல்லைன்னா, நான் யோக சாதனையில் செய்கிற மாதிரி இல்லை, நான் ஞான யோகத்துக்கு வந்துட்டேன் அதனால் யோக சாதனைலாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணலான், காரண சரீரமாகி பெருத்தது ஓர் அவித்தை தன்னை பிடுங்கிடில் தானே அடங்கும். இங்கே ஆத்ம ஞான அபியாசம் நிதித்தியாசனத்தை தான் சாதனமாக சொல்கிறார். காரண சரீரமாகி பெருத்தது ஓர் அவித்தை, காரண சரீரமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் ப்ளஸ் ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களுக்கு காரணமாக இருக்கின்ற பெருத்தது ஓர் அவித்தை, அவித்தைங்கிறதா விஷயம், அவித்தை தன்னை பிடுங்கினால் அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுனா. அதனால் முதல்ல விவேக வைராக்கியத்தினால சமதமாதி அபியாசம் பண்ணணும், முடியலைன்னா பிராணாயாமத்தினால மனதை அடக்க பார்க்கணும். இல்லை நான் வேதாந்த சாஸ்திரம்லாம் படிச்சுட்டேன் எனக்கு ஞானம் தெளிவாக இருக்குது, இருந்தாலும் மனோவிருத்திகள் போய்கொண்டு இருக்குது, அதை நிறுத்தணும் அப்படின்னாக்கா அவித்தை தன்னை பிடுங்கில், இந்த வித்தையினால் வித்யாபியாசத்தினால அவித்தையை நீக்கினால் அஜானத்தை நீக்கினால் அடர் இருட்டை போல பெருத்திருக்கின்ற அவித்தையை வித்தையினால் நாசம் செய்தால் தானே அடங்கும். உபாதானம் அழிந்ததால் வேறொரு காரணம் இல்லாமல் தானே அழிந்தது அழிந்து போகும். அதனால் அஜான நாசம் அப்படிங்கிறத பலமாக பண்ணணும். அப்புறம் ஞான அபியாசத்தை, அதாவது ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை விடாமல் பண்ணணும். யோக சாதனையை பண்ணணும்னா அது இல்லை,
நான் வேதாந்தத்தில் தான் எனக்கு விருப்பம் இருக்குது, இந்த மாதிரி மூக்கை பிடிச்சிட்டு இருக்கிறதுலாம் விருப்பம் வரலை, அது முடியலை அப்படின்னா, ஏன்னா அதுக்கும் ஒரு யமம் அந்த யமம் நியமம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், அதெல்லாம் எனக்கு முடியலைன்னா வேதாந்த சாஸ்திர சிரவணத்தை சிரவண மனன நிதித்தியாசனத்தை விடாமல் பண்ணணும். அதனால் அவித்தையை நாசம் செய்தால், ஞானத்தினால் அஞ்ஞானத்தை நாசம் செய்தால், ஞானத்தை பலமாக்கினால் அஞ்ஞானமானது நாசமாகும், அஞ்ஞானம் நாசமாச்சுன்னா விருத்திகள் அடங்கும் அப்படின்னு சொன்ன அந்த காரண சரீரத்தை களைவது எப்படின்னு, அந்த அஞ்ஞானத்தை நாசம் பண்ணுறது எப்படின்னு அடுத்த கேள்வி, அஞ்ஞானத்தை நாசம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டால் அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். 171வது பாடல். காரண சரீரம் தன்னை களைவதெவ்வாறென்றோதில், ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் வைத்து, பூரணமாகும் என்மேல் புவனங்கள் தோற்றமென்று, தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே, காரண ஷரீரம் தன்னை களைவது எவ்வாறு என்று ஓதில், ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் உய்த்து பூரணம் ஆகும் என்மேல், பூரணமாகும் என்மேல் புவனங்கள் தோற்றம் என்று, தாரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே. அவித்தை எங்கே தரித்திடும், அவித்தை எங்கே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஞானம் பலமாக இருந்தால் அவித்தையானது இருக்காது. காரண சரீரம் தன்னை களைவது எவ்வாறு என்று போதில், இந்த காரண உடலாகிய காரண சரீரங்கிறது அவித்யாதான், அவித்தை தான் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு காரணமாக இருக்குது, அதனால் அவித்தைக்கு காரண சரீரம்னு பேர். அவித்தை அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தை போக்குவது எவ்வாறு என்று கேட்டால், என்று கேட்பாயாகில் ஆரணம் பொய் சொல்லாதே. இந்த சாஸ்திரம் தான் ஆத்ம ஞானத்தை, ஞானத்தை அவித்தைக்கு விரோதியான ஞானம் சாஸ்திர வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது. வேதாந்த சாஸ்திர வாயிலாக வித்யாவானது கிடைக்கின்றது. வித்தை அவித்தைக்கு விரோதி, அதனால் அவித்தை போகணும்னா அதுக்கு வித்தையை ஏற்படுத்தணும். வித்தை எங்கேருந்து கிடைக்கும், வேதாந்த சாஸ்திரம் சொல்கிறது தான். அதனால் ஆரணம் பொய் சொல்லாதே, வேதம் உண்மையல்லாத ஒன்றை சொல்லாது. அதன் பொருள் அகத்தில் வைத்து, இந்த வேதாந்த சாஸ்திர விஷயங்களை மனதில் சிந்தனை செய்து, அது என்னன்னு கேட்கக்கூடாது, இதுவரைக்கும் அதான் சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு முதலேருந்து இது வரைக்கும் அதான் சொல்லியிருக்கிறனால முடிவுரையாக சொல்கிற இந்த பாடத்தையே கைவிளை நிவேதத்தையே திரும்ப 180வது பாட்டு முடிஞ்சோடனே திரும்ப முதலிருந்து ஆரம்பினேன். அதனால் திரும்ப திரும்ப படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இரு. அதனுடைய பொருளையே அகத்தில் உய்த்துனா இந்த சாஸ்திரத்தினுடைய கருத்தை, அர்த்தத்தை, தாத்பரியத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை மனத்தில் இடைவிடாது சிந்தித்து. அதனால் வேதத்தினுடைய தாத்பரியம் என்ன, அதன் பொருள்னா வேதத்தின், வேதாந்தத்தினுடைய பொருள், சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்னது, இங்கு பல என்பது இல்லை ஈதனைத்தும் பிரம்மமே என்ற கருத்தை, இந்த அத்வைத்த ஜீவ பிரம்ம ஐக்கிய அத்வைத்த ஞானத்தை அனுதினமும் சிந்தித்து. அதனால் அகத்தில் உய்த்துன எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டிருந்து சிந்தனை செய்து கொண்டிருந்து, பூரணமாகும் என்மேல், பூர்ணமாக இருக்கின்ற பரிபூர்ண பிரம்மஸ்வரூபமாகிய என்னிடத்தில், புவனங்கள் தோற்றம் என்று, எல்லா புவனங்களும் கற்பிதமாக தோன்றி இருக்கின்றன என்று, இந்த உலகம் மித்தையாக பொய்யாக என்னிடத்தில் இருக்கின்றது என்று, தாரணை வந்தது ஆகில், நிச்சயம் வந்துவிட்டார். அப்போ இதை சிந்தனை பண்ணி நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம், இந்த ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, ஜீவோ நாவை ந ஜீவோ ஜீவோக ந பரான, இந்த ஜீவனானவன் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. பிரம்மம் இந்த பிரம்மம் சத்தியமானது, உலகம் மித்தையானது, ஜீவனாகிய நான்
ஆத்மாவாகிய நான் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்று சிந்தனை செய்து 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 அதில் நிச்சயம் அதில் உறுதியானது வந்துவிட்டால் அவித்தை எங்கே தரித்திடும்? இந்த அவித்தை எங்கே இருக்கும்? அது தானாக காணாமல் போய்விடும். அதனால் சூரிய பிரகாசம் பலமாகிற பொழுது இரவு முழுக்க அடர்ந்த இருட்டு இருக்குது, பௌர்ணமினா கும் இருட்டு இருக்குது, கரிய இருள் இருக்கின்றது. காலையில் சூரிய உதயம் வர்ற பொழுது அப்படியே இருள் மங்குகிறது. சூரியன் பிரகாசமாக உச்சத்துக்கு வந்த இருளானது இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து விடுகின்றது. இதே மாதிரி ஆத்ம ஞானமானது பிரகாசமாக ஆனாக்க இந்த அஞ்ஞானமானது இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து போய்விடும். அஞ்ஞானம் போனதுன்னா அஞ்ஞான காரியமான விருத்திகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். நூல் தீயால் நாசமான போது அதன் காரியமான ஆடையும் அதன் விகாரங்களும் நாசமாவது போல் அவித்தை தத்துவ ஞானத்தால் நாசமான போது அதன் காரியமான அந்தகரணமும் அதன் விருத்திகளும் நாசமாம் என்பதாம். அதனால் ரெண்டு உபாயம், ஒன்று யோக மார்க்கத்தை சொல்கிறார், இல்லை ஞான மார்க்கத்தை சொல்கிறார். இந்த யோக மார்க்கங்கிறது ஆத்ம ஞானத்திற்கு பிறகு சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணுறதுக்காக ஆத்ம ஜானத்தோடு செய்கின்ற யோக சாதனை. அதனால் ஆத்ம ஜானம் இல்லாமல் கேவல யோக மார்க்கம் மட்டும் நேரடியாக மோட்சத்தை தராது. ஆத்ம ஜானத்திற்கு பிறகு இந்த விருத்திகள் நமக்கு தொந்தரவாக இருக்குது, அதுக்கு சாட்சியாக என்னால் இருக்க முடியலைன்னா விருத்தி எனக்கு விருத்தி இருக்குது ஆனால் அதோட என்னால் போக முடியாமல் வேடிக்கையாக பார்க்க முடியுது, சாட்சியாக இருக்க முடியுது, பிரவர்த்தி இல்லாமல் இருக்க முடியுதுன்னா இருக்கலாம். இல்லை விருத்தியல் எனக்கு தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்குனாக்கா யோக சாதனைகளை பண்ணி பிராணாயாமம் முதலானவைகளை பண்ணி பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணின்னு சகுனமாக ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அபியாசம் பண்ணி பண்ணி இந்த துவைத்த விருத்திகளெல்லாம் நீக்க வேண்டும். எல்லா விருத்திகளையும் நீக்கணும். அப்போ மனது அந்த சகுண பிரம்மத்திலேயே சகுண ரூபத்திலேயே லயமாகும். அப்புறம் ஆத்ம ஞானத்தினால அதுவும் நானும் வேறு இல்லை, நான் தான் அதுதான் நான் என்று அப்படி சுரூபமாக அந்த சகுண பிரம்மத்தை ஆத்மாவாக பார்த்து அப்படி விருத்தி இல்லாமல் செய்ய வேண்டும். இல்லை ஞான யோகத்தையே திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணுறது, இந்த ஜெகத் மித்யா அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணுறது அதனால் இதை நீக்கலாம். இந்த வேதாந்த அர்த்த அதன் பொருள்னு சொன்னார், எப்படியெல்லாம் சிந்தனை பண்ணலாங்கிறதுக்கு சில வாக்கியங்களை இங்கே வடிவேல் செட்டியார் உரையாசிரியர் எடுத்து கொடுத்துருக்கிறார். சில வாக்கியங்களை பார்க்கலாம். அதன் அர்த்தமாவது, அதன் பொருள்னு இருக்கிறது வேதத்தினுடைய பொருள், வேதாந்தத்தினுடைய பொருள். மாயாபாசேன ஜீவ ஈஸ்வ ஜீவேஷௌ கரோதி, மாயை சேத்தனத்தை பிரதிபிம்பிப்பதினால், மாயை பிரதிபிம்பிப்பதினால் ஜீவ ஈஸ்வரர்களாக செய்கின்றது. தமேவ விதித்வா அதிமிருத்யும் ஏதி நான்யப் பந்தா வித்யதே அயனாய, அந்த பிரம்மத்தையே அறிந்து அவித்தையை நாசம் செய்கின்றான், மோட்சமடைய வேறு மார்க்கம் இல்லை. அப்போ பிரம்மத்தை அறிந்து இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக ஒரே சத்வஸ்துவே இருக்கின்றது, அதுதான் எனக்குள்ள ஆத்மாவாக இருக்கின்றது, அது நான் ஆத்மா, அதன் மேலே இந்த உடல் உலகமெல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கின்றது, மாயையினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று சிந்தனை செய்தல். அப்படி சிந்தனை செய்கிறது தான் அவித்தையை நாசம் செய்யும். அதனால் அந்த பிரம்மத்தையே அறிந்து அவித்தையை நாசம் செய்கின்றான், மோட்சம் அடைவதற்கு வேறு மார்க்கம் இல்லை. அதனால் இந்த உலகத்தை மித்யா அப்படின்னு நீக்கினா தான் இதில் இருந்து நம்ம விடுபட முடியும். மித்யான்னு நீக்கிறது அதனுடைய சொரூபத்தை ஆராய்ச்சி பண்ணி இது பிரம்மத்தின மாயையினால் கல்பிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால தான் இந்த ஜெகத்தை மித்யா அப்படின்னு நீக்க முடியும்.
தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மஜானி சோகத்தை கடக்கிறான். அதனால் ஆத்மஜானத்தினால சோகத்தை கடக்கிறான். அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மா பிரம்மம். ததேதத் பிரம்ம, பூர்வம் அனபரம் அனந்தரம் அபாக்யம். அந்த பிரம்மம் காரணமற்றது, காரியமற்றது, உள்வெளியற்றது என்ற தொடக்கத்து வேதாந்த உபனிஷத் வாக்கியங்களின் அர்த்தங்களா? இந்த அர்த்தங்களெல்லாம் சிந்தனை செய்தல், நல்ல தாரணை நிச்சயம் செய்ய கடவாய். அப்படின்னா தாரணைனா என்னன்னா, பிரம்மத்திற்கு எவ்வாற்றானும் வேறாகாது உள்ள எனது ஆத்மஸ்வரூபத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களும் அவற்றின் சுப அசுப கிரியைகளும் அவற்றின் பயனாய பிறப்பு இறப்பு ஸ்வர்க்க நரக்கம் சுக துக்கங்களும் ஆகிய எல்லாம் அவித்தையால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்மத்திற்கும் பிரம்மத்திற்கு எந்த விதத்திலும் வேறாக இல்லாத ஆத்மஸ்வரூபத்தில் நான் பிரம்மம் ரெண்டும் ஒன்று, ஆத்மா பிரம்மம் ரெண்டும் ஒன்று தான். எந்த விதத்திலையும் ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வேற பேதம் இல்லவே இல்லை. இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ அதுதான் பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. இது சிறியது அது பெரியது, இது வேறு அது வேறு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஒரே சைத்தன்யம்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களும், இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களும் மனதும் உடல்களும் அவற்றின் சுப அசுப கிரியைகளும் அவற்றினுடைய புண்ணிய பாபமாகிய செயல்களும் அவற்றின் பயனாய பிறப்பு இறப்பு, அந்த புண்ணிய பாபத்தினால் ஏற்படும், அதில் உடல் அத்தியாசமாக இருக்குது, உடலின் அத்தியாசத்தினால சுப அசுப காரியங்கள் இருக்குது, அதுவும் அத்தியாசமாக இருக்குது. அந்த காரியங்களால் பிறப்பு இறப்பு வருது, அதுவும் அத்தியாசமாக இருக்குது. அந்த பிறப்பு இறப்பு அனுபவிக்கிறதுக்கு சொர்க்க நரக்க முதலான லோகங்கள் அவையும் அத்தியாசமாக இருக்கின்றன. சுகதக்கங்களும் ஆகிய எல்லாம் அவித்தையால் கல்விக்கப்பட்டன. இப்படி எல்லா லோகங்களிலும் பிறப்பு இறப்புக்குள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய சகல சுகதுக்கங்களும் அஞ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றது. வாஸ்தவமாக இருக்கிறது இங்கு ஒரே பொருள்தான். எனது பிரம்மத்தன்மை காணல் நீரால் பூமி வேறுபடாமை போல அக்கல்பித சாமக்கிரியையால் வேறுபடுகிறது இல்லை என்னும் நிச்சயம் இங்கு தாரணை ஆகும். என்னுடைய பிரம்மத்தன்மை, நான் என்னுடைய பிரம்மஸ்வரூபம், என்னுடைய யதார்த்த சுரூபம் இப்படி கல்பிதமாக இருக்கக்கூடிய உலகங்களால் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையவில்லை, அடைவது இல்லை. நான் ஆத்மாவா பிரம்மமாக இருக்கிறேன், என் மேலே உலகம் கல்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி தங்கம் இருக்குது, தங்கத்தின் மேலே நகைகள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகைகள்ங்கிற கற்பனையினால் தங்கத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கான? எவ்விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் எந்த விதமான வேறுபாடும் எவ்விதமான விகாரமும் இல்லை. அந்த மாதிரி பிரம்மமாகிய என்னிடத்தில் கல்பிதமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தினால் எவ்விதமான விகாரமும் இல்லை, எவ்விதமான பாதிப்பும் இல்லை. நான் பூர்ணமானவன், நான் ஆனந்தமானவன், அதில் எவ்விதமான குறையும் இல்லைங்கிற நிச்சயம்தான் தாரணை இனம். அதனால் இதுதான் தாரணை இனம். தன்னிடத்தில் கற்பிதம் உலகம் என்றதனை ஐயம் திரிபின்றி அறிதலால், தன்னிடத்தில் உலகம் கல்பிதமாக இருக்குங்கிறத சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்றதுனால அஃது உண்டாதற்கு ஹேத்துவாய் தன்னிடத்து இருக்கும் அவித்தையும், இப்படி கல்பிதமாக இருக்கின்ற உலகம் தோன்றுவதற்கு காரணமான அஞ்ஞானமும் கல்பிதமாய் அகலும் என்க. இதனால் இந்த அவித்தையும் கல்பிதமான வித்யா காரியமான ஜகத் கல்பிதம்ங்கிறதுனால காரணமும் கல்பிதம், ஆகவே இந்த அஞ்ஞானமும் நீங்கிவிடும். இது கயிற்றறிவு பொய்யான போது அஃது உண்டாதற்கு கேதுவாய சக்தியும் பொய்யாதல் போலவா? கயிற்றில் தெரிகிற பாம்புனா அது பொய்யின்னு எப்போ புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தின அந்த அஞ்ஞானம் ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு காரணம், அதுவும் பொய்யானது. ஏன் தெரிஞ்சதுன்னா, ஏன் தெரிஞ்சதுங்கிறது இல்லை, தெரிஞ்சது பொய்யுங்கிறதுனால தெரிந்த காரணமும் பொய்யானது. அல்ல, ஏன் தெரிஞ்சதுங்கிறத விளக்க முடியாது, ஆனால் அது உண்மை இல்லை, அது சத்தியம் இல்லைங்கிறது தெளிவு. ஏன்னா காரியம் போயிட்டதுனால காரணமும் பொய்யானது.
இங்ஙனம் அவித்தையும் அதன் காரியமான ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களும் உலகங்களும் மித்தை என்று அறிந்த மாத்திரத்தில், அதனால் அவித்தையும் அதனுடைய காரியமான உடல்களும் உலகங்களும் ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் மாதிரி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரங்கள் இவைகள் எல்லாம் மித்தை என்று அறிந்த மாத்திரத்தில் அவற்றிற்கு அதிஷ்டானமாயுள்ள தான் ஆத்மா ஆனந்த வடிவம் என்பது நன்கு விளங்கும். அதனால் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஆனந்தம் என்பது நன்கு விளங்கும், அது பூர்ணமானது சாட்சியானது என்பது விளங்கும். இவ்வாறு விளங்குதலே சர்வ காமாப்தி. இதுதான் சர்வ காமாப்தி, சர்வானந்த பிராப்திங்கிற பிரயோஜனம். இதுதான் வித்யானந்தம். இந்த வித்தையினால் இந்த ஞானத்தினால் ஏற்படக்கூடிய ஆனந்தம். இந்த ஜெகத் மித்யா என்று ஜெகத்தை நீக்கின பிறகு எஞ்சி இருக்கின்ற ஆத்மா, அந்த ஆத்மா ஆத்மானந்தமானது விளங்குகின்றது. அதுதான் அதனால் இந்த வித்தையினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வித்யானந்தம். சரி, மேற்கொண்டு விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்க. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துபேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.